கண்ணீரின் அன்னை. இத்தாலி நாட்டில் 1546 ரோமன் கெத்தோ அருகாமையில் அமைந்துள்ள டெல் போர்டிகோ டி ஒட்டாவியா திருத்தலத்திற்கு அருகே நடைபெற்ற ஒரு திருச்சண்டையில் கன்னிமரியாளின் அன்பை கருத்தில் கொண்டு தன்னை கொல்லாமல் விட்டு விடுமாறு சண்டையிட்ட ஒருவன் மற்றொருவனிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டான். ஆனால் மன்னிப்பின் அடையாளமாக கட்டித் தழுவிய போது எதிராளி அவனை முதுகில் கத்தியால் குத்தி கொன்றான். இந்நிகழ்விற்கு பிறகு 3 அன்னையின் திருச்சுரூபத்திலிருந்து கண்ணீர் வழிந்தது. அதன் பிறகு 15வது நூற்றாண்டை சேர்ந்த இந்த திருச்சுரூபமானது கேக்காபாரிஸின் சான் சால்வத்தோர் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. 1612 இந்த ஆலயத்தின் மறு கட்டுமான பணிகள் தொடங்கின. 1616 அன்னையின் திருச்சுரூபமானது திரும்பவும் இதே ஆலயத்தில் நிறுவப்பட்டு கண்ணீர் சிந்தும் கன்னிமரியாளுக்கு இந்த ஆலயமானது மீண்டும் அர்ப்பணம் செய்யப்பட்டது. 1643 மே 23 அன்று இங்குள்ள அன்னை மரியாள் மற்றும் குழந்தை இயேசுவின் திருச்சுரூபத்திற்கு மகுடம் சூட்டப்பட்டது. கண்ணீரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ள.